ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறதில்ல, ஓப்பன் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு 75 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயும் நெய்யும் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 1 ஜாவித்ரி, இது ஜாதிபத்ரின்னு கூட சொல்லுவாங்க, ஒரே ஒரு கல்பாசி சேர்த்துக்கோங்க. கூடவே 5 ஏலக்காய், 7-8 கிராம்பு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கல்பாசி ஜாவித்ரிலாம் இல்லைன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சோடனே 1-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 250 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளை கலந்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே மிளகாத்தூள் சேர்க்கும் போது பிரியாணி வந்து நல்லா கலராக கிடைக்கும். இது 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு இது கூட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். 150 கிராம் தக்காளி சேர்த்தா போதும், அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டியதில்லை. தக்காளி இந்த அளவுக்கு லேசாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா இந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மசாலாவோட சிக்கனை வதக்கும் போது சிக்கனில் நல்லா ஃப்ளேவர் ஊறி இருக்கும். 1-5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கன் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பிரியாணி மசாலா இருக்கோ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி தான் சேர்த்துக்கிறேன். இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா, தயிர், சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு மொத்தமாகவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ அரிசிக்கு இந்த அளவு உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இடையில இடையில இந்த மாதிரி கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி வைக்கலாம். இந்த மாதிரி இந்த மசாலாலேயே சிக்கனை வேக விடும்போது தான் உங்களுக்கு பிரியாணியில் சிக்கன் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5-7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 2.5 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களோட அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும். புது அரிசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும். பழைய அரிசியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். நீங்கள் என்ன அரிசி பயன்படுத்தினாலும் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணும்போது உப்பும் காரமும் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா ரைஸ் சேர்த்து வெந்து வரும்போது டேஸ்ட் கரெக்டாக வந்துடும். இப்போ இது கூட நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் அரிசியை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5-7 நிமிஷத்துக்கு சிம்லேயே நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தம் போட்டிங்க அப்படின்னா பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ நம்ம எப்படி தம் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனு இல்லைனா ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பேனை சிம்லேயே வச்சுருங்க. இப்போ இது சிம்லேயே நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு வேகணும். இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிரியாணி வந்து அடி பிடிக்காமல் சூப்பராக வெந்து வந்துடும். இந்த மாதிரி தம் போட்டு செய்யும் போது உங்களுக்கு பிரியாணி வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பிரியாணி வேகிறதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீள நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகள் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து பண்ணும்போது தயிர் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் திக்கான தயிர் சேர்த்தனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தயிர் வந்து தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அவ்வளோதான், நம்ம தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா மேலே இருக்கிற ரைஸும் நல்லா வேகும். ஏன்னா நம்ம வந்து அடியில் மட்டும்தான் தம் போட்டிருக்கோம். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மேலேயும் தம் போடுவாங்க, அப்போ உங்களுக்கு வந்து கிளறி விட வேண்டியதில்லை. நம்ம அடியில் மட்டும் போட்டிருக்கனால லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சுக்கலாம். திருப்பியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ரைஸ் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அரிசி எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்திருக்குன்னு. உங்களுக்கு ரைஸ் இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த தவாவில் வந்து நமக்கு தண்ணி இருக்கிறதுனால அடி பிடிக்காமல் சூப்பராக வெந்துடும். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறது. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா நல்ல பிரியாணி வந்து அடி பிடிக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்க. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, ரைஸும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.